கேஜிஎஃப் ஒன்று வரும்போது அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, சரிதான். பட் கேஜிஎஃப் வந்து பீஸ்ட் கூட மோதுமோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது நம்ம யாஷே சொல்லியிருக்காரு, ஏன்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டுனா அது தளபதியோட கோட்டை தான். அது பீஸ்ட் படத்தோட டீசர்லாம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னால் கூட கொஞ்சம் ஏதோ ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். வரும்போது யூடியூப் வந்து அன்னைக்கு நீங்கள் ஸ்ட்ரக் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு இருக்கும். அது விஜயோட ஒன்றும் வேண்டாம், நீங்கள் டீசரில் விஜயோட முகத்தை மட்டும் காட்டினாலே போதும், எல்லா ரெக்கார்ட்ஸும் அடித்து உடைச்சி வேறு மாதிரி பண்ணும். டீசர் வெறித்தனமாக இருக்கும், கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும். ஸோ நெல்சன் கூட இன்றைக்கி ட்வீட் போட்டிருக்காரு ரீசெண்டாக. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஆஸ் யூஷுவல் விஜய் ஃபிலிம் மாதிரி இல்லாமல், ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்க போது, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி ரீசெண்ட் ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ எல்லாருமே இன்னும் கூஸ் பம்ப்ஸ் ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஷியோர் ஷியோர், கண்டிப்பாக உடைக்கும். என்ன மாதிரி இருக்குங்கிற ஏதாவது ஐடியா இருக்கா? ஒன்றுமே, அதாவது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஹிந்தியில் வந்து ரா அப்படின்ற டைட்டிலில் வச்சுருக்காங்க. ஸோ விஜய் சார் வந்து என்னவா வராரு அப்படின்றதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இல்லை, ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அவரோட படத்தில் ஷூட்லலாம் என்னென்னா கன்னோட நிற்கிறது மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது இந்த படம் வந்து துப்பாக்கி அந்த மாதிரி ஒரு 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 படமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. அது நெல்சனோட டைரெக்ஷன் வர்றதுனால காமெடி கலந்த ஒரு ஒரு பயங்கரமான படமாக இருக்கும் போது, குறிப்பாக வந்து தளபதி விஜயோட கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். சொன்ன காரணம் என்ன? இல்லை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வேணும், இந்த அரபி குத்து அப்படிங்கிற ஒரு சாங்கு தான் விட்டுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு இந்தியா வெளிநாட்டிலையும் செலிப்ரிட்டிஸ் அந்த பாட்டுக்கு ஆடாத ஒரு செலிப்ரிட்டிஸ் இல்லை. அந்த அளவுக்கு விஜய் வந்து என்னென்னா டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருக்காருங்கிறத தாண்டிட்டு அந்த மாதிரி எல்லாருமே ஏட்டு சின்ன குழந்தை முதல் பெரியவங்க அந்த பாட்டை கேட்காத ஆடாத ஆளே இல்லை அப்படிங்கிற நிலைமையை வந்து குறிப்பாக வந்து பீஸ்டோட அந்த சாங் வந்து உறுதிப்படுத்தியிருக்குது. ஸோ அதனால் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஒருவே நீங்கள் டீசர் வந்த பிறகு இந்த மாதிரி பேச்சே இருக்காது. அதனால் வந்து யூடியூப்பை வெயிட் பண்ணட்டும், டீசர் எப்போ வரப்போகுது, எல்லா ரெக்கார்டையும் எப்போ அடித்து நொறுக்க போகுதுன்னு பீஸ்ட்டுக்காக. தேங்க்ஸ். ஆ, கண்டிப்பாக வாங்கும், மில்லியன் லெவலில் வாங்கும் கண்டிப்பாக. இது எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அதோட பயங்கரமாக இருக்கும், எதிர்பார்ப்போடு அதிகமாக இருக்கும். அவரோட படம் ஃபுல்லாமே எல்லாமே கடத்தல் சம்மந்தமாக தான் இருக்குது. அந்த ஷோ இதுவும் கடத்தல் சம்மந்தமாக தான் இருக்கும். போட்டியான இல்லை, அது அவர் சொன்ன மாதிரி தான், இது வந்து அரசியல் கிடையாது. ஓகேங்களா? இவர் படத்தை அவர் பார்க்க போகிறார், அவர் படத்தை இவர் பார்க்க போகிறார். ஸோ அதனால் இவருக்கு அரசியல் பட்டம் அவ்வளோ இருக்குல்ல, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக உடைக்கும், கண்டிப்பாக உடைக்கும். டீசர் வேணி ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான விஜய் ஃபேனு. ஸோ அதனால் வந்து டீசர் வந்து வருதுங்கிறத தாண்டிட்டு படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் ஏற்படுத்தும். ஸோ எப்படின்னா ஏப்ரல் 2nd வருது அப்படின்னுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, அது வந்த உடனே இருக்கிற யூடியூப்பில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் அப்படியே அடித்து நொறுக்க போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஐயா, ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு படத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் பீஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஒரு நியூ காம்போன்னு சொன்னல, கண்டிப்பாக கேஜிஎஃப் வந்து ஆல்ரெடி வந்தது. ஸோ அதனால் ஓகே ஓரளவுக்கு. பட் பீஸ்ட் வந்து ஒரு நியூ காம்போ, கண்டிப்பாக அது அதோட சக்ஸஸாக தான் இருக்கும், கண்டிப்பாக பிரேக் ஆகும். என்ன மாதிரி வேற ஏதாவது ஐடியா இருக்குல்ல பிரதர், விஜய் இந்த ரோலில் பண்ணுவார் அந்த ரோல்? அதான் ஒரு ரா ஏஜென்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு இதில் மிலிட்ரி மேனு சொல்கிறாங்க, ஸ்மக்லிங் கோல்ட் ஸ்மக்லிங் சொல்கிறாங்க. ஸோ எது அப்படின்றது இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. குறிப்பாக வந்து நெல்சன் படங்களில் பயங்கரமான காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஆ, பிளாக் காமெடி. ஆமாம், விஜய் சார் கிங்ஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாளா வெயிட்டிங். ஸோ நெல்சனோட காம்போ, நெல்சன் அனிருத் நியூ காம்போ. ஸோ நெல்சன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோலமாவு கோகிலா சிவகார்த்திகேயன் வச்சு டாக்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு ஹை லெவல் காம்போ, சன் பிக்சர்ஸ் நெல்சன் இருக்கார், ஸோ விஜய் சார் இருக்கார். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும், எப்படி இருக்கும் ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப எல்லாமே எக்ஸைட். பாட்டு ரெண்டு பாட்டுமே செம சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் மூவிக்கு வெயிட்டிங். ஏப்ரல் 2nd வந்து டீசர் விட போகிறதா சொல்லியிருக்காங்க பிரதர், எவ்வளோ பிரதர் எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப வெயிட்டிங். மூவியே ஏப்ரல் 2nd வந்தால் கூட ஓகே. ஸோ அந்தளவுக்கு பீஸ்ட் படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஆ, எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கும். நான் இப்போ விஜய் படம்னாவே நம்ம சொல்ல தேவையில்லை, எது எதுக்காக எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ வந்து நெல்சன் வேறு கூட்டணி சேர்ந்துருக்காரு அப்படிங்கும்போது, டாக்டர் வேறு ஹிட் படம் கொடுத்தாருல, அந்த எதிர்பார்ப்பு ப்ளஸ் விஜய் எதிர்பார்ப்பு ப்ளஸ் அனிருத் அது படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்குள்ளே டீசர் வந்து ஏப்ரல் 2nd ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக மாசாக தான் இருக்கும். விஜய் பண்ணாவே மாஸ் தான், என்டர்டெயின்மெண்ட்டு நம்பலாம். விஜய் பண்ணாவே என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த அரபி குத்து சாங், இந்த சாங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் பல சாதனைகளை படைச்சிட்டு, அதே மாதிரி இந்த டீ சாதனை படைக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய் பண்ணாவே சாதனை இல்லை. அரபி குத்தே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரவர்சி இருந்தது. அந்த படத்தை காப்பிஸ்டார், இந்த படத்தை காப்பிஸ்டார் அப்படி இப்படின்னா, பட் அதையும் மீறி சாங் வந்து ரெக்கார்ட் பிரேக்கு. சிவகார்த்திகேயன் வரைக்கும் நம்ம வந்து நடிகராக தான் பார்த்துருக்கோம், பட் அவர் ஒரு பாட்டு எழுதி இந்தளவு ஹிட்டாக வந்து பெரிய விஷயம் அது. அதனால் டீசர் கண்டிப்பாக பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். விஜயகிருஷ்ணமே எப்போ வந்து டீசர் வந்து நல்ல எதிர்பார்த்துருக்காங்க. ஏற்கனவே கேஜி போட ட்ரெய்லர் வந்துருச்சுன்னா இப்போ வந்து இது வருது, ரெண்டு படம் ஒரே நேரத்தில் வருது. ஸோ கேஜி போட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பீஸ்டோட அந்த டீசர் முறியடிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரெண்டும் பெரிய படம் தான் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய படம்லாம் வந்திருக்கு, பேட்டை வந்திருக்கு, விசுவாசம் வந்திருக்கு, ரெண்டுமே தான் நல்லா ஓடிச்சு. அப்படிங்கும்போது பீஸ்டும் ஓடும், கேஜிஎஃப் வந்து இந்தியா லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது, இதுக்கும் உள்ள இந்தியா லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.